வெல்கம் டு சிகரம் திருவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொரோனா இஷ்யூனால் இந்த வருடம் நடைபெறாமல் இருந்த தேர்வுகள் எல்லாமே இப்போ படிப்படியாக கொஞ்சம் தளர்வுகள் அறிவிச்சுக்கிட்டு வர்றதுனால ஸோ தொடர்ந்து தேர்வுகள் வந்து வரிசையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தவரை நீங்கள் இப்போலேருந்தே கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி இதில் இருந்து நம்ம மார்க்குகளை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அலட்சியமாக இருக்காதிங்க நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக சேர்த்து வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் டெய்லி அப்பப்போ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் இது மாதிரி வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பெற நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நேற்றைய வினாவுக்கான விடையை பார்ப்போம் மேக் இன் இண்டியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அதாவது இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேக் இன் இண்டியா திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு சாரி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேங்களா இதுதான் ஆன்சர் வாங்க இன்றைய தகவலை பார்ப்போம் நாட்டிலேயே முதன்முறையாக விவசாயிகள் நல நிதி வாரியம் அமைக்க முடிவு செய்துள்ள மாநிலம் எது நாட்டிலேயே முதன்முறையாக விவசாயிகள் நல நிதி வாரியம் அமைக்க முடிவு செய்துள்ள மாநிலம் எது கேரளா ஓகேங்களா இந்த கேரள மாநிலத்தில் தான் வந்து விவசாயிகளுக்கான நல நிதி வாரியம் வந்து அமைக்க வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து கம்மியாக நிலம் வச்சிருக்க விவசாயிகள் அஞ்சு சென்ட்லேருந்து பதினஞ்சு சென்ட் வரைக்கும் கம்மியாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த குத்தகைக்கு எடுத்து நிலம் வந்து விவசாயம் இல்லையா அவங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறாங்க இதில் மாதம் தோறும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் சேர்ந்துருக்க விவசாயிகள் வந்து நூறு ரூபாய் வந்து கட்டணும் அந்த பணத்துக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா கேரள அரசும் அவங்களுக்கு வந்து அதே அமௌண்ட்டை அவங்க கணக்கில் வந்து கவர்மெண்ட்டும் போடுது போட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக அதை திருப்பி கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இது இல்லாமல் இதில் வந்து நிறைய இந்த திருமண உதவித்தொகை திட்டம் இந்த மாதிரி பல உதவித்தொகைகளையும் வந்து இதில் வந்து இது மூலியமாக வந்து வழங்கலாம் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்துக்கு வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த விவசாயிகள் நலநிதி வாரியம் அமைக்க முடிவு செஞ்சிருக்க மாநிலம் எதுன்னா கேரளா ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது லூசி க்ளூக் ஓகேவா லூசி க்ளூக் ஓகேங்களா இவங்க வந்து அமெரிக்க பெண் கவிஞர் சரிங்களா அமெரிக்க பெண் கவிஞரான லூசி குளுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்திய விமானப்படை தினம் இந்திய விமானப்படை தினம் வந்து எப்போ வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் எட்டு ஓகேங்களா அக்டோபர் எட்டு தான் இந்திய விமானப்படை தினம் வந்து அனுசரிக்கிறாங்க இந்த வருடம் வந்து பார்த்தோம்னா எண்பத்தி எட்டாவது விமானப்படை தினம் ஓகேங்களா எண்பத்தி எட்டாவது விமானப்படை தினம் வந்து கொண்டாடிருக்காங்க இந்திய விமானப்படை வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் இந்திய விமானப்படை வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்திய விமானப்படை எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஒரு ஆறு விமானிகளை வச்சு ஓகேங்களா ஆறு பைலட்டை வச்சு தான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் அடுத்து பீகார் சட்டப்பேரவை எத்தனை தொகுதிகளை உடையது பீகார் சட்டப்பேரவை எத்தனை தொகுதிகளை உடையது பீகார் சட்டப்பேரவை வந்து இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை உடையது பீகார் சட்டப்பேரவை இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை உடையது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வர்ற அக்டோபர் இருபத்தெட்டில் வந்து அக்டோபர் இருபத்தெட்டுலேருந்து மூன்று கட்டமாக வந்து இங்கே சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப்போகுது ஸோ அதனால் இந்த நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகேங்களா அப்போ அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகம் வெளியேற்றும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன சல்ஃபர் டை ஆக்சைடு அதாவது எஸ் ஓட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகம் வெளியேற்றும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன இந்தியாவின் இடம் முதலிடம் ஓகேங்களா இந்தியா வந்து இப்போ வந்து முதலிடத்தில் வந்து இருக்குது ஆனால் சென்ற வருடத்தை பொழுது இந்த வருடம் வந்து அதனுடைய வெளியேற்றும் வாயுனுடைய அளவு வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து த அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இது இன்னும் வருங்காலத்தில் இன்னும் வந்து இந்த எஸ்வோட்டு வாயுடைய வெளியேற்றத்தை வந்து நல்லாவே குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து முதலிடத்தில் வந்து இந்தியா இருக்காங்க அடுத்து இரண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது இடத்துல ரஷ்யா இருக்காங்க ஓகேங்களா இரண்டாவது இடத்துல எஸ்வோட்டு வெளியேற்றத்தில் வந்து ரஷ்யா வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடம் வந்து சீனா இருக்காங்க முதலிடம் இந்தியா இரண்டாவது இடம் ரஷ்யா மூன்றாவது இடம் சீனா அடுத்து இன்றைய வினாவை பார்ப்போம் குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகள் எத்தனை குவாட் அமைப்பினுடைய உறுப்பு நாடுகள் எத்தனை இதை வந்து நம்ம போன வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த வீடியோவுக்கான விலை தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போன்ற உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிக வினாக்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ